மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி மகாகணபதிம் மனசஸ்மராமி வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் மனசஸ்மராமி வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம் சஹ்யாத்ரேஹ தட்சிணஸ்யாம் திசி கரிகிரிரித்யாக்யயா பூஷிதஸ் ஸன் பூபிருத்வர்யோஸ்தி துங்கஹ சுமஹித சபரீ புண்யநாம்நா பிரசித்தஹ தஸ்மின் நிர்பாசமானம் கலியுகவரதம் ஸ்தௌம்யகம் நித்யமேனம் ஸ்வாமின் போ ப்ரஹ்மசாரின் ஹரிஹரஜ விபோ ஜாயதாம் சுப்ரபாதம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி
நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலம் இன்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம்தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பீடமே வந்திடுவார் தவறி அன்னையை பணிந்திடுவார். கன்னிமார்களும் அரசினை போட்டு வணங்கிடுவார். தவறி மலையினரை நெருங்கிடுவார். பதினெட்டு படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே அன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நாதாய வித்மை பவ புத்ராய தீமை தன்னோ சாஸ்த பிரஜோதயா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் உள்ளவை பதினெட்டு திருப்படிகள். அவற்றின் உட்பொருள் இந்திரியங்கள் ஐந்து, ராகங்கள் எட்டு, குணங்கள் மூன்று, வித்தை அவித்தை இரண்டு, மொத்தம் பதினெட்டு. பதினெட்டு படி ஏறி ஓடி வந்தோம் பகவான கண்ணார காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம்
ஐயப்பா. பதினெட்டு படி ஏறி ஓடி வந்தோம், பகவான கண்ணார காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. கதறிக்கொண்டு கூரை சொல்ல வந்தோம், நல்ல முடிவு ஒண்ணு காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. இன்னும் மனசு இறங்கலையா, எங்க அவசரம் புரியலையா? இன்னும் மனசு இறங்கலையா, எங்க அவசரம் புரியலையா? அந்த பம்பா நதி எங்க கண்ணுக்குள்ள, ஆனா என்ன நேன போன குள்ளுக்குள்ள. பம்பா நதி எங்க கண்ணுக்குள்ள, ஆனா என்ன நேன போன குள்ளுக்குள்ள. பதினெட்டு படி ஏறி, பதினெட்டு படி ஏறி, பதினெட்டு படி ஏறி ஓடி வந்தோம், பகவான கண்ணார காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, கதறிக்கொண்டு கூரை சொல்ல வந்தோம், நல்ல முடிவு ஒண்ணு காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. புலி எல்லாம் குடியிருக்கும் அந்த சந்தன காட்டுக்குரியவரே, சந்தன காட்டுக்குரியவரே. ஆன புலி எல்லாம் குடியிருக்கும் அந்த சந்தன காட்டுக்குரியவரே, ஓனத்தவம் செய்யும் வித்தகரே, மஞ்ச புலி ஏறும் நாயகரே, மஞ்ச புலி ஏறும் நாயகரே. ஓனத்தவம் செய்யும் வித்தகரே, மஞ்ச புலி ஏறும் நாயகரே, மஞ்ச புலி ஏறும் நாயகரே. உன்னோட பிள்ளைங்க உன் கண்ணு முன்னார கண்ணு கலங்குற நேரத்திலே, கண்ணு கலங்குற நேரத்திலே. உன்னோட பிள்ளைங்க உன் கண்ணு முன்னார கண்ணு கலங்குற நேரத்திலே, கண்ணு கலங்குற நேரத்திலே. ஊரும் சிரிக்குது உலகம் சிரிக்குது, உனக்கு நினப்பு மட்டும் எங்கேயோ இருக்குது. பதினெட்டு படி ஏறி, பதினெட்டு படி ஏறி, பதினெட்டு படி ஏறி ஓடி வந்தோம், பகவான கண்ணார காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. என்ன விட்டா ஐயா மன்னவரே, உனக்கு ஆயிரம் பேர் இந்த உலகத்திலே, ஆயிரம் பேர் இந்த உலகத்திலே. என்ன விட்டா ஐயா மன்னவரே, உனக்கு ஆயிரம் பேர் இந்த உலகத்திலே, ஆயிரம் பேர் இந்த உலகத்திலே. உன்னை விட்டா வேற யார் எனக்கு, கெட்டு போன கலிகாலத்திலே, கெட்டு போன கலிகாலத்திலே. உன்னை விட்டா வேற யார் எனக்கு, கெட்டு போன கலிகாலத்திலே, கெட்டு போன கலிகாலத்திலே. ஏழு பிறவியின் பாவ கணக்கெல்லாம் மொத்தமா காட்டி ஒதுக்காதே, மொத்தமா காட்டி ஒதுக்காதே. எங்க ஏழு பிறவியின் பாவ கணக்கெல்லாம் மொத்தமா காட்டி ஒதுக்காதே, மொத்தமா காட்டி ஒதுக்காதே. ஏதோ கணக்கட்டு ஏழைங்க தான், சபரி கதவை கொஞ்சம் திறந்திடு ஐயா. பதினெட்டு படி ஏறி, பதினெட்டு படி ஏறி, பதினெட்டு படி ஏறி ஓடி வந்தோம், பகவான கண்ணார காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. கதறிக்கொண்டு கூரை சொல்ல வந்தோம், நல்ல முடிவு ஒண்ணு காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. இன்னும் மனசு இறங்கலையா, எங்க அவசரம் புரியலையா? இன்னும் மனசு இறங்கலையா, எங்க அவசரம் புரியலையா? அந்த பம்பா நதி எங்க கண்ணுக்குள்ள, ஆனா என்ன நேன போன குள்ளுக்குள்ள. பம்பா நதி எங்க கண்ணுக்குள்ள, ஆனா என்ன நேன போன குள்ளுக்குள்ள. பதினெட்டு படி ஏறி ஓடி வந்தோம், பகவான கண்ணார காண வந்தோம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா. சுதன், எதுக்காக ஐயப்பன் அப்படி அழைக்கிறாங்க தெரியுமா? தவக்கோலம் கொண்ட
சிவனாரின் மகனாகவும் எப்பவுமே சந்தோஷத்தோடையும் அலங்கார பிரியனாகவும் பார்க்கடலில் துயில் கொண்ட நமது மகாவிஷ்ணுவின் அழகையும் சேர்த்துதான் ஐயப்பனை ஹரிஹரசுதன் என்று அழைக்கிறோம். மோகினி அவதாரம் எடுத்து சிவன் இச்சை கொண்டு அந்த ஹரிஹர சங்கமத்தில் உருவான கலியுகத்தின் பிரத்யக்ஷமான தெய்வக்குழந்தைதான் ஸ்ரீ ஐயப்பன். அவரே ஹரிஹரசுதன். இதில் ஒரு விசேஷம் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்கள். மார்கழி மாதத்தில் தான் திருப்பாவை ஆண்டாள் பாடி நமது ரங்கநாதரை சுப்பிரபாதம் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புகிறோம். அதே மாதிரி சிவபெருமானுக்கு மாணிக்க வாசகர் திருவம்பாவை உருகி உருகி, அதாவது மாணிக்க வாசகர் தானே ஒரு பெண்ணாக மாறி திருவம்பாவை பாடி ஈசனுக்கு மார்கழி மாதந்தோறும் அந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடி ஈசனை எழுப்புகிறார்கள். ஆகவே இந்த இரண்டு பேரும் ஹரிஹரன் ஈன்றெடுத்த இந்த தெய்வ குழந்தைக்கும் அழகான ரொம்ப உற்சாகமான ஒரு கார்த்திகை மார்கழி மாதம்தான். அதுதான் ரொம்ப திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஐயப்பனுடைய கவசம். இது மூணும் ஒரு சேர இந்த இரண்டு மாதமும் நம்ம டெய்லி பாராயணம் பண்ணால் அவ்வளவு விசேஷம். ஹரிஹரசுதன் ஐயப்பன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஐயப்பன் நம் எல்லோரையும் தீர்காயுசோடு வாழ வைப்பான் என்பதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு இல்லை. சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷ ரக்ஷ மஹாபாஹோ சாஸ்திரே துவ்யம் நமோ நமஹ. சுவாமியே சரணமய்யப்பா, திருக்கைலாயமோ ஸ்ரீவைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ, உன் நாமம் நெஞ்சினில் தேனாகுமே ஐயன் பாதத்தில் வீழ்வது அழகானதே. திருக்கைலாயமோ ஸ்ரீவைகுண்டமோ திருக்கைலாயமோ ஸ்ரீவைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ, இவை இரண்டும் சேர்ந்த சபரியோ, உன் நாமம் தேனாக நிறைகிறதே, உன் நாமம் தேனாக நிறைகிறதே ஐயன் பாதாரத்தில் வீழ்வது சுகமானதே. சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. கைலாயமோ இது வைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ, ஐயப்பா ஐயப்பா ஐயப்பா. ஐயப்பா
தவச்சூட்டை தணிக்க சிவனாரை புலபிஷேகம் அலங்கார பிரியனாய் ஐயனுக்கு அலங்காரம் தவச்சூட்டை தணிக்க சிவனாரை போல அபிஷேகம் அலங்கார பிரியனாய் ஜொலிக்கும் ஐயன் பொன்னாபரணம் திருவாபரணம் நெஞ்சினில் சாற்றிட ஆனந்தமே ஐயன் நெஞ்சினில் சாற்றிட ஆனந்தமே ஏகாந்தமே வைபோகமே ஏகாந்தமே வைபோகமே ஐயப்பன் மேனிலே தவழும் நெய் அபிஷேகம் ஐயப்பன் மேனி எல்லாம் நெய் மழையே திருக்கைலாயமோ ஸ்ரீ வைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ கைலாயமோ ஸ்ரீ வைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ நித மகம நித நினி சனி சாநித சனித மகம பமகரு சனி சமகம ரேக சரி கம நித நிபதனி சனித மகம பம ப தனி சமகரி சனி தனி ச ப தனி சனித ம பனித ம பத ப பமகரிச பமகரிச பாமகரி பமகரிச பமகரிச பாமகரி பமகரிச பமகரிச நினிச ஏழு ஸ்வரங்களில் பாட வைத்தாய் உயிர் நாதமாய் நீ உள்ளில் இருந்தே ஏழு ஸ்வரங்களில் பாட வைத்தாய் உயிர் நாதமாய் நீ உள்ளில் இருந்தாய் எப்பொழுதும் நினைவே சரணமையா எப்பொழுதும் நினைவே சரணமையா இந்த சபரிமலை எனக்கு ஏகாந்தமே நானும் வருவது என் புண்ணியமே சுவாமிய சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா 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 கைலாயமோ வைகுண்டமோ திருக்கைலாயமோ ஸ்ரீ வைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ உன்னாமம் தேனாக இனிக்கிறதே உன்னாமம் தேனாக இனிக்கிறதே ஐயப்பா உன் பாதாரம் சரணாகதி உன் பாதாரம் என்றும் சரணாகதி திருக்கைலாயமோ ஸ்ரீ வைகுண்டமோ இரண்டும் சேர்ந்த சபரியோ
என்னையனே பொன்னையனே ஐயப்பா 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 ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. என்னுடைய ஐயப்பன் பக்தர்களுக்கு மற்றொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியிலே. சபரிமலைக்கு போவது என்பது, ஐயப்பனை பார்ப்பது என்பது, கரிமலை ஏறுறது, அழுதமலை ஏறுறது, அழுதில் குளிக்கிறது, பம்பையில் குளிக்கிறது, நீலிமலை ஏறுறது, சபரிபீடம் பார்க்கறது, சரங்குத்தியில் சரம் போடுறது, இதெல்லாம் ஒரு புறம். இதெல்லாம் முடிச்சுட்டு 18 படி ஏறும் பொழுது இந்த பக்தர்களுக்கு ஏற்படுகிற ஒரு மெய் சிலிர்ப்பு இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த 18 படிகளில் நம்ம ஏறுறோம். அந்த பக்தி, அந்த உணர்வு நம்முடைய ஐயப்பன் பக்தர்களுக்கு இருக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை என்னுடைய ஐயப்பன் பக்தர்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சொல்லிக்கொள்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு பல ஐயப்பன் பக்தர்கள் பல வேண்டுதலுக்காக மாலை போட்டுக்கொண்டு சபரிமலைக்கு நம்ம போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்குது, எல்லாருக்கும். இந்த வேண்டுதல்கள் பலிக்கிற இடம் சபரிமலை என்பது சத்தியம். சரி, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், ஐயப்பனை பொறுத்தவரை கலியுகத்திலே பிரத்யக்ஷ தெய்வம். உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவான், நீ என்ன கேட்குறியோ கொடுத்துருவான், குழந்த மாதிரி. சரி, அவன்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னா, நிறைய சாமிமார்கள் இந்த 18 படி ஏறும் பொழுது கவனம் அவர்கள் அந்த படி ஏறுறதில் இருக்கும். ஆனால் இன்னுமே இதை, இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு என்னுடைய சாமிமார்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். 18 படி ஏறும் பொழுது நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கலாம். ஏன்னா சபரிமலையில் ஐயப்பனை விட அந்த 18 படிக்கு பவர் ஜாஸ்தி. எனவே சாமிமார்கள் தங்களுடைய கோரிக்கைகளை 18 படியில் ஏறும்பொழுது, அப்படி முள்ள ஏறும்பொழுது உங்களுடைய கோரிக்கைகளை ஐயப்பன்கிட்ட வச்சா, சத்தியமாக நீங்கள் மலைக்கு போய் வந்த ஒரு மாதத்திற்குள் உங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நிச்சயம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. 18 படிகளையும் கடந்து செல்வது 18 வகையான தத்துவங்களை கடந்து செல்வதை குறிக்கும். மாயையால் மயக்கப்பட்ட ஆன்மா இந்த 18 தத்துவ கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டு கொள்வதையே குறிக்கும். பாடுங்கோ, வீட்டை விட்டு இருமுடி கட்டுங்கட்டி ஏறு மேலே
பேட்டை துள்ளி ஆடி பாடி கூறப்படுங்கோ. கோட்டை காவலன் பாவர் சாமிதானை வேண்டிக்கிட்டு பேரூர் தோட்டில் போரி போட்டு நடகட்டுங்கோ. கோட்டை காவலன் பாவர் சாமிதானை வேண்டிக்கிட்டு பேரூர் தோட்டில் போரி போட்டு நடகட்டுங்கோ. அழுதையில் அழகுடன் ஸ்நானம் செய்து வீரி வைத்து வாழைத்தோப்பில் அன்னதானம் பண்ணி விடுங்கோ. கல்லிடுங்குண்டினில் நீங்கள் கல்லெடுத்து போட்டுவிட்டு கரிமாலை மேட்டிலேற தொடங்கிடுங்கோ. சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சரணம் 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 சுவாமி ஐயப்பா. கரிமலை ஏற்றம் இறக்கம் தன்னில் கூட்டு சரணம் போடுங்கோ. கருணை கொண்டு ஐயன் அங்கு காத்திட வருவான் பாருங்கோ. கரிமலை ஏற்றம் இறக்கம் தன்னில் கூட்டு சரணம் போடுங்கோ. கருணை கொண்டு ஐயன் அங்கு காத்திட வருவான் பாருங்கோ. பெரியானை சிறியானை வட்டம் வழி வந்து நீங்க பெரு நதி பம்பையில் தாவளம் போடுங்கோ. கங்கை நதி போல் விளங்கும் பம்பை நதியில் குளித்து இன்பமுடன் ஐயப்பன் மீன் பாட்டு பாடுங்கோ. கங்கை நதி போல் விளங்கும் பம்பை நதியில் குளித்து இன்பமுடன் ஐயப்பன் மீன் பாட்டு பாடுங்கோ. பம்பை விளக்கினை ஏற்றி பம்பா பாலகனை போற்றி அந்தமில்லா ஆனந்தமே அடைந்திடுங்கோ. சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சரணம் 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 சுவாமி ஐயப்பா, சரணம் 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 சுவாமி ஐயப்பா. சொல்லு கடங்காது அந்த நீலிமலை ஏறும் போது தள்ளிவிடையா உந்திவிடையா என்றே கூறுங்கோ. உந்திவிடையா தள்ளிவிடையா, உந்திவிடையா தள்ளிவிடையா, உந்திவிடையா தள்ளிவிடையா, உந்திவிடையா தள்ளிவிடையா. சொல்லு கடங்காது அந்த நீலிமலை ஏறும் போது உந்திவிடையா தள்ளிவிடையா என்றே கூறுங்கோ. தேகபலம்தா பாதபலம்தா, தேகபலம்தா பாதபலம்தா என்றே சொன்னால் ஐயப்பனும் தேகபலம் தந்து குட்டி செல்வான் பாருங்கோ. தேகபலம்தா பாதபலம்தா என்றே சொன்னால் ஐயப்பனும் தேகபலம் தந்து குட்டி செல்வான் பாருங்கோ. ஐயன் பாதத்தினை தந்து நம்மை நடக்க வைப்பான் பாருங்கோ. சபாரி பீடத்துக்கே வந்து சேருங்கோ, அங்க சபாரி அன்னையவளை வாலம் பாருங்கோ. சபாரி பீடத்துக்கே வந்து சேருங்கோ, அங்க சபாரி அன்னையவளை வாலம் பாருங்கோ. சரங்குத்தியாலில் கண்ணி சாமிமார்கள் ஒன்று கூடி சரத்தினை போட்டு சாமி சரணம் போடுங்கோ. சரங்குத்தியாலில் கண்ணி சாமிமார்கள் ஒன்று கூடி சரத்தினை போட்டு சாமி சரணம் போடுங்கோ. எடுத்து ஐயானாம் ஐயப்பனுக்கு இன்பமுடன் அபிஷேகம் செய்திடுங்கோ. முன்முடியில் நெய் எடுத்து ஐயானாம் ஐயப்பனுக்கு இன்பமுடன் அபிஷேகம் செய்திடுங்கோ. அங்கம் எல்லாம் சீலித்திட பொன்னாபரணத்துடனே அமர்ந்திடும் ஐயப்பனை பாருங்கோ. மகர ஜோதியை கண்டு சரணம் போடுங்கோ, மகர ஜோதியை கண்டு சரணம் போடுங்கோ சுவாமியே. சரணம் ஐயப்பா, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை நெய் அபிஷேகம் சாமிக்கே, கற்பூர தெய்வம் சாமிக்கே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை நெய் அபிஷேகம் சாமிக்கே, கற்பூர தெய்வம் சாமிக்கே. சரணம் 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 என்று சொல்லுங்கோ,
ஐயன் சந்நிதானம் அவளுடன் வாருங்கோ, ஐயன் சந்நிதானம் அவளுடன் வாருங்கோ, ஐயன் சந்நிதானம் அவளுடன் வாருங்கோ, ஐயன் சந்நிதானம் அவளுடன் வாருங்கோ. கந்தசஷ்டி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும்? விரதங்கள்னு சொல்லும் பொழுது எல்லா விரதமும் உயர்வானது. விரதத்தில் சொல்லும் பொழுது தமிழில் சொல்லும்போது உபவாசம்னு சொல்லுவார். நம்ம சாதாரணமாக வாசம் பண்ணுறோம், வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த தினத்தில் இறைவனை குறித்து, இறைவனை நினச்சிண்டு இறைவனுடைய வாழ்கிறத வாழ்வதாக அர்த்தம். அதனால தான் விரதங்களுக்கெல்லாம் நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அது மாதிரி சொல்லும் பொழுது நிறைய விரதங்கள் இருக்குது. அந்த விரதங்களில் உயர்ந்தது கந்தசஷ்டி விரதம். கந்தசஷ்டி விரதத்துக்கு இணை எதுவுமே கிடையாது. அந்த விரதம் வந்து அவ்வளோ விசேஷமானது. சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் வரும் சொல்வார். இது முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, புதுசாக கல்யாணமான தம்பதிகள் இந்த விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம்ன்றது ஐப்பசி மாதம் வரக்கூடிய சுக்ல சஷ்டியில் ஆரம்பிக்கணும். சுக்ல சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து, விரதம்னா முதல் நாள் அன்னைக்கு நிறைய ஆகாரத்தை சீகரம் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து விரதம் இருக்கேன்னு பட்டினி கிடக்கிறது இல்லை. முதல் நாளும் மிதமான ஆகாரம் எடுத்துக்கணும். மூணு வேளை சாப்பிட்றத ரெண்டு வேளையாக சாப்பிட்ணும். மத்தியானத்தில் அன்னத்தை சீகரம் பண்ணிட்டு சாயங்காலம் பலகாரம் ஏதாவது பண்ணி முதல் நாள் அனுஷ்டானமாக இருந்து மறுநாள் கந்தசஷ்டி அன்னைக்கு ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி முதல் சஷ்டி சுக்ல சஷ்டி அதில் கார்த்தாலேந்து ஆகாரம் பண்ணாமல் இருந்து அன்றைக்கி சாயங்காலம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டோ காவாசி ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டி சுக்ல சஷ்டி கந்தசஷ்டி அன்றைக்கி தான் வரும். அதனால் சாயங்காலம் போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணி சூரசம்ஹாரம் தரிசனம் பண்ணிட்டு ராத்திரி பலகாரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுக்ல சஷ்டி அன்னைக்கு முடிஞ்சவா கார்த்தாலேந்து விரதமாக இருந்து சாயங்காலம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு ராத்திரி ஏதாவது பலகாரம் பண்ணலாம். அப்படி முடியலை அப்படின்னு சொல்கிறவா மத்தியானம் மிதமான ஆகாரம் எடுத்துட்டு சாயங்காலம் முருகப்பெருமான தரிசனம் பண்ணி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணியோ இல்லை முருகப்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பலகாரம் பண்ணி விரதத்தை பூர்த்தி செய்யலாம். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி ஒவ்வொரு மாதமும் சுக்ல சஷ்டியில் கார்த்தாலேருந்து ஆகாரம் பண்ணாமல் சாயங்காலம் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஆகாரம் சீகரம் பண்ணி விரதத்தை பூர்த்தி பண்ணுறது. இது மாதிரி 12 மாதம் இருந்தால் நிச்சயமாக 12 மாதத்துக்குள்ளேயே அந்த குழந்தைக்கு கர்ப்பம் தரிச்சிடும். இது ஆண் பெண் ரெண்டு பேருமே இருக்கலாம். கல்யாணமான தம்பதிகள் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவாள்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது சத்தியம். என்ன, முருகப்பெருமான் வள்ளியை வந்து ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் தேவசேனாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருக்கான். கோபம் வந்த பொழுது தேவசேனா ஒரு வாட்டி சுவாமியிடத்தில் பேசும்பொழுது சொன்னாலாம், இங்கே உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் வள்ளிக்கிட்ட தான் உங்களுக்கு ஆசை. எல்லா அடியார்களும் பார்க்கும் பாடும் பொழுது வள்ளிக்கனவா வள்ளிக்கனவான்னு தான் பாடுறா. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்குன்னு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாலாம். இப்போ சுவாமி சொன்னானாம், உனக்கு என்ன வேணும் கேள், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானாம். உடனே தேவசேனா கேட்டாலாம், நீங்கள் வந்து குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவர்,
அதனால் அந்த இந்த குழந்தைக்கு குழந்தை கொடுக்கலாம், நான் யாருக்கு ஆலோசனை சொல்கிறனோ, யாரை நான் குறிப்பிடுறனோ, அவளுக்கு நீங்கள் அவசியம் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டாலாம். சுவாமி கொடுத்தேன்னு சொல்லி வரம் கொடுக்குறா. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தேன்னா செட்டிநாடு பக்கங்கள்லாம் பார்த்தேன்னா செட்டிநாடு பகுதியிலெல்லாம் தேவசேனாவுக்கு அர்ச்சனை பண்ணுவார் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு. பண்டைய வழக்கம் அது. ஆனால் தேவசேனாவுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. அவள் சொன்னோடனே முருகப்பெருமான் உடனே குழந்தைய கொடுத்துட்றான். அதனால் கந்தசஷ்டி விரதம் அவ்வளோ விசேஷமானது இந்த விரதம். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சுக்ல சஷ்டியில் இந்த விரதத்தை இருந்து திருப்பி ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்தசஷ்டி அன்னைக்கு பூர்த்தி பண்ணுறது. இது ஒரு வகையானது. இன்னொரு வகையான கந்தசஷ்டி விரதம்ன்றது வந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சுக்ல சஷ்டிக்கு 5 நாள் முன்னாடி ஆரம்பிச்சிடுறது. அதாவது பிரதம அன்னைக்கு ஆரம்பிச்சிடுறது. பிரதம, தித்திய, திருத்திய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, அந்த 6 நாளும் விரதம் இருக்கிறது. தென்னாடு பக்கம்லாம் பார்த்தேன்னா இந்த விரதத்தை ரொம்ப ரொம்ப அனுஷ்டிக்கிறா, ரொம்ப கொண்டாடுறா. இந்த 6 நாட்கள் பார்த்தேன்னா பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டா. முருகா 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 முருகான்னு உருகின்ட்டு 6 நாட்கள் பட்டினி கிடப்பா. அந்த 6வது நாள் அன்னைக்கு சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் கார்த்தால மலைச்சார்ந்த பகுதியாக இருக்கிறதுனா அந்த மலைச்சார்ந்த பகுதியில் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி இலையை போட்டு அதில் பழங்கள்லாம் நறுக்கி வச்சு அதில் நாட்சக்கரை, முந்திரி பருப்பு, தேங்காயெல்லாம் துருவி போட்டு அதை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அன்னைக்கு அதை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுவார். அதனால தான் பார்த்தேன்னா கந்தன் இருக்கக்கூடிய அனைத்து 6 பட வீடுகளிலும் பார்த்தேன்னா கந்தசஷ்டி விரத மண்டபம் சஷ்டி மண்டபம்னு சொல்லுவார். அந்த சஷ்டி மண்டபத்தில் இவெல்லாம் 6 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து கார்த்தால ஸ்தானம் பண்ணி முருகனை வழிபாடு பண்ணி மத்தியான வழிபாடு பண்ணி சாயங்காலம் வழிபாடு பண்ணி திருப்பி ராத்திரி வழிபாடு பண்ணி அன்றைக்கி ஓய்வெடுத்து திருப்பி மறுநாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி 6 நாட்கள் இந்த அடியார்கள்லாம் தங்கியிருக்கக்கூடிய மண்டபம்தான் சஷ்டி மண்டபம்னு திருச்செந்தூரில் திருத்தணியில் பழனியில் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்குது. அப்படி 6 நாட்கள் கடுமையாக விரதம் இருந்து பூர்த்தி பண்ணுறதுன்றது ஒரு வகையான விரதம். அதிலே கொஞ்சம் அசத்தமாக உள்ளவாளுக்கு அடுத்த பட்சமாக சொல்லும் பொழுது பிரதமையிலேருந்து ஆரம்பித்து கார்த்தால் எதுவும் ஆகாரம் பண்ணாமல் இருந்து மத்தியானம் ஒருவேளை ஆகாரம் பண்ணி சாயங்காலம் பலகாரம் பண்ணிடுறது. இப்படி 5 நாட்கள் இருந்து 6வது நாள் அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு கந்தசஷ்டி அன்னைக்கு கார்த்தாலேருந்து எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அப்படி சாப்பிடாமல் பிரதமாக இருந்து சாயங்காலம் சூரசம்ஹாரம் தரிசனம் பண்ணி மறுநாள் கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி கார்த்தால விடிகாலம் வரையே ஒரு 4 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து முருகப்பெருமானை பூஜை பண்ணி முருகப்பெருமானுக்கு சகவிதமான நிவேதனங்கள்லாம் பண்ணி அதை இலை போட்டு பரிமாறி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி சமர்ப்பணம் பண்ணி சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்றது ஒரு வகையான விரதமாக நம்ம பெரியவாள்லாம் அனுஷ்டித்து வந்திருக்கா. இது ஒரு முறையும் இருக்குது. ஆக பொதுவாக இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கும்பொழுது சகலவிதமான ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகிறது. முருகப்பெருமான் ரோகங்களுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட பார்த்தேன்னா சர்ப்பம் இருக்குது, மயில் இருக்குது, இதெல்லாம் துஷ்ட ஜந்துக்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வரவிடாது. அதனால தான் முருகப்பெருமான் வந்து துஷ்ட ஜந்துக்கள்லாம் அவருடைய வழிபாட்டு பாடல்கள்லாம் பார்த்தேன்னா வரும். தேலும்பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துறங்கும் அப்படின்னு சொல்லுவாள் சஷ்டி கந்தசஷ்டி கவசத்தில். அந்த விஷங்கள்லாம் உடம்புலேருந்து இறங்கணும். அதே மாதிரி கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியினை கண்டால் அலறி கலங்கிட. இந்த பேய்கள் பிசாசுகள்லாம் என்கிட்ட வரக்கூடாது, எதுவும் என்னை பார்த்தாலே பயப்படும், என்ன நான் முருகப்பெருமானுடைய அடியார் அப்படின்னு பாடியிருக்கார். அப்பேற்பட்ட விசேஷமானவர் இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த கந்தசஷ்டி விரதம். ஆக இந்த சஷ்டி விரதமாகப்பட்டது 6 நாட்களும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா
அந்த சட்டி அன்னைக்காவது இருக்கலாம். அங்காரக தோஷம் உள்ளவா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாள். அதனால் செவ்வாய் தோஷம் தான் என்னன்னா கல்யாணம் ஆகாது, கல்யாணம் தள்ளிண்டே போகும். அதே மாதிரி தசாபக்தியில் சொல்லும் பொழுது அங்காரக தசை வரும் பொழுது சில விதமான உபத்திரங்கள்லாம் நமக்கு வரும். அந்த உபத்திரங்கள்லாம் நமக்கு பாதுகாக்கணும், அந்த உபத்திரங்கள்லேருந்து நம்ம விலகணும்னு சொல்லி சொன்னோன்னா இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்தோன்னா நமக்கு இந்த உபாதைகள் கிரகத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள்லாம் ஏற்படாது. அதனால் சஷ்டி விரதம் அவ்வளோ விசேஷமானது. அதுவும் ஐப்பசி மாதம் இப்போ வரக்கூடிய ஐப்பசி கந்த சஷ்டி விசேஷமான சஷ்டி. அது செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமையில் சஷ்டி வந்து அன்றைக்கி விசாக நட்சத்திரம் வந்ததுன்னா முருகனுடைய அடியார்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். ஏன்னா முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் சொல்லும் பொழுது விசாகமும் அவருடைய நட்சத்திரம். அந்த விசாகமும் சஷ்டியும் செவ்வாய்க்கிழமையும் கூடணும். அது மாதிரி கூடித்தனா அன்றைக்கி சுக்லபக்ஷமாக இருக்கணும். அது 3 வருஷத்துக்கு 1 முறை, 4 வருஷத்துக்கு 1 முறை வரும். அது மாதிரி வந்ததுன்னா அன்றைக்கி போய் முருகன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சரி, என்ன விரதம் இருந்தாலும் சரி, என்ன கேட்டாலும் முருகன் நமக்கு கொடுத்துருவான். அவ்வளோ விசேஷமானது இந்த கந்த சஷ்டி விரதம். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி, அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.